நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை என்ன சாப்பிட்றீங்க மேக்ஸிமம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வகைகளுக்கு, நம்ம நாட்டில் விளைந்த அரிசி வகைகளுக்கு வேற எவனும் இன்றைக்கி சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம அதை பார்த்தோம்னா பைத்தியமே பிடிச்சிடும், கோவம் வந்துடும். அரிசி 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 அரிசினே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த உடலிற்கு தேவையான சத்துக்கள் என்பது எப்படி கிடைக்கும்? இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய உணவு முறை குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய சத்து ஆல்ரெடி போயிடுச்சு. நம்மாழ்வாரையே அதை பற்றி பேசாத இடமே கிடையாது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் சாப்பிட்ற உணவு முறைகளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதில் மெயினாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்களேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை என்ன சாப்பிட்றீங்க மேக்ஸிமம். அரிசி, எப்போ பார்த்தாலும் அரிசியிலேருந்து வரக்கூடிய சோறு அல்லது சாதம் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஆக மொத்தம் அது அரிசியினுடைய அவுட்கம் தான் சாப்பாடு அல்லது சாதம்னு சொல்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன சாப்பிட்றீங்க? இட்லி அல்லது தோசை, இது ரெண்டுமே அரிசியினுடைய வெளிப்பாடு தான். மிஞ்சி மிஞ்சி போனால் சப்பாத்தி போவீங்க, பூரி போவீங்க, அதுவும் பாருங்கள் கோதுமை கொஞ்சம் வேறு மாதிரி போகிற மாதிரி இருந்தால் மைதா, இல்லை வேறு மாதிரி போகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் அரிசியிலையும் வந்து நின்றுக்கிறீங்க, இல்லை வேறு வேறு மாதிரி கொஞ்சம் அதிகப்படியாக போகிற மாதிரி இருந்தால் அந்த கம்மங்கூழ் வரைக்கும் போவீங்க எப்போயாவது. அது வீட்டில் செய்கிறதில்ல, வெளியில் போகும்போது குடிச்சிக்கிட்டா உண்டு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120,000 வகை அரிசிகள் இருந்தன. ஆனால் இன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,000 வகை அரிசி தான் இருக்குது. அந்த அரிசிக்குமே பேட்டன் ரைட்ஸு ஃபாரின்காரன் வாங்கிட்டான். இது எப்படி அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அரிசி வகைகளுக்கு, நம்ம நாட்டில் விளைந்த அரிசி வகைகளுக்கு வேற எவனும் இன்றைக்கி சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம அதை பார்த்தோம்னா பைத்தியமே பிடிச்சிடும், கோவம் வந்துடும். என்னடா நம்மளுடைய உரிமைகளுக்கு, நம்மளுடைய பொருட்களுக்கு எல்லாம் வேற ஒருத்தர் உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறான்னு சொல்லி ஆத்திரம் வந்துடும். அதனால் அவ்வளோ தூரம் போவேனா, நம்ம இன்றைக்கி நம்மளை பேணி பாதுகாக்க வேண்டியது கடமையாகிவிட்டது. எப்போ பார்த்தாலும் அரிசி 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 அரிசினே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த உடலிற்கு தேவையான சத்துக்கள் என்பது எப்படி கிடைக்கும்? சரி, ஓகே, அரிசின்றதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் மாதிரி வச்சுக்கிறீங்க. அதுக்கு ஊற்றக்கூடிய கிரேவி குழம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை என்ன ஊற்றுறீங்க? சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மோர் குழம்பு, தயிர், மோர், வேறு என்ன இதில் நீங்கள் ஊற்றி சாப்பிட்றீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். சாம்பார்னு ஊற்றுறீங்க. முக்காவாசி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார்லேயே இருக்கக்கூடிய காய்கறிகளை விலக்கி வச்சுட்டு தான் சாப்பிட்றீங்க. வெறும் அது மஞ்சள் தண்ணி தான், அது நீங்கள் ஊற்றக்கூடிய அந்த உப்பு, உப்பில் இருக்கக்கூடிய லைட்டாக மஞ்சள், லைட்டாக தான் மசாலா இருந்ததுன்னா அந்த மசாலா டேஸ்ட்டு கொஞ்சோண்டு ஊற்றி அந்த அரிசி மேலே ஊற்றி வெறும் தண்ணியை குழப்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்க. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற அரிசியே பாலிஷ்டு ரைஸ் தான், எதுவுமே வந்து குவாலிட்டியான ரைஸே கிடையாது. மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அட்லீஸ்ட் நீங்கள் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய உணவு முறை குறிப்பாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய சத்து ஆல்ரெடி போயிடுச்சு. நம்மாழ்வாரையே அதை பற்றி பேசாத இடமே கிடையாது. மண் வளம் கெட்டு போச்சு, மனித வளம் கெட்டு போச்சு, மலட்டுத்தன்மை ஆகிப்போச்சு. காய்கறிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நிறையா இருக்குது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளும், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பல காய்களும் காய்கறிகளும் பழங்களும் வர ஆரம்பித்து விட்டது. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா மனிதன் தங்களது உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் அந்த காலத்தில் 100-120 வருஷம், 130 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. நான் சொல்கிறது கலியுகத்திலேயே சொல்கிறேன். நான் நீங்கள் சக்தி யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்லாம் நீங்கள் போக வேண்டாம், நான் சொல்கிறது கலியுகத்திலேயே சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது 50-60 தாண்ட மாட்டேங்குது. அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்பீடு டெஸ்ட் மாதிரி தான், இன்டர்நெட் ஸ்பீடோட டெஸ்ட்டை வேகத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் சில வெப்சைட் இருக்குது. அந்த சில நேரத்தில் 100 MBPS ஸ்பீடுன்னு நினச்சி எடுப்போம், ஆனால் கிட்டத்தட்ட போனீங்கன்னா அது 20 MBPS தாண்டாது. அதுக்கே முக்கு முக்குன்னு முக்கும் மேலே போகிறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம சத்தான உணவு முறைகள் நினைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் இன்றைக்கு சத்து என்பதே கிடையாது. இப்படியே போனீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கை, கால், முகம், மூக்கு, கண், இது எல்லாமே செல்களால் உருவாக்கப்பட்டது, ஆட்டம்ஸ். அப்போது இதனுடைய டீப்பாக போனீங்கன்னா இதற்கு பெயர் உயிரணுக்கள்னு சொல்கிறாங்க.
இப்படியே நீங்கள் சாம்பார், ரசம், இட்லி, வடை, பொங்கல், பூரி, சமோசா இதே மாதிரியே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு நிறையுமே தவிர உங்களுக்கு உயிராற்றல் என்பது வராது 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 வராது. உயிராற்றல் இருந்தால் தான் அது செரிமான சக்தியாக மாறும். செரிமான சக்தி செரிமானம் பண்ணாத நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறி நோய்களை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஆற்றலும் அந்த உயிராற்றலுக்கு தான் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் அது கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் விழித்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வு தன்மையில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நீங்கள் இதுக்கு மேலே எப்படி சாப்பிடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸாக ஃபுட்டை சாப்பிடணும். நீங்கள் மென்று சலைவாவோட மிக்ஸ் பண்ணி அந்த கூழாக மாறி தான் நீங்கள் முழுங்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். இது முதல்ல நீ எதை சாப்பிட்டாலும் எது வாய்க்குள்ளே போனாலும் முதல்ல மென்று உமிழ்நீரோட கலந்து அது மிக்ஸ் ஆகி இது அதை மட்டும்தான் நீங்கள் முழுசாக முழுங்கினீங்கன்னா தான் அது உயிராற்றலாக மாறும், சக்கரை வியாதி வராது. இது எல்லாத்துக்கும் மேலே சீக்கிரம் செரிமானம் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இதை கடந்து நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் டெய்லியும் காலையில் அதை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி கூட ஆப்பிளில் வெளியில் வந்து நிறையா வந்து மெழுகு தடவை ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் வெளியில் இருக்கிற தோலை சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்பிளை சாப்பிட ஆரம்பிங்க. ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதை ரெகுலராக எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சும்மா எப்போ பார்த்தாலும் அரிசி தோசை இட்லினே சாப்பிட்டுட்டு இருக்காமல் கேழ்வரகு, கம்பு, தினை, சாமை இதெல்லாம் எடுத்தோடனே இப்போ உங்கள் உடம்புக்கு செட் ஆகாது, வயிற்றால் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது செட் ஆகிறதுக்கே லேட் ஆகும். அந்த மாதிரியான உணவு முறைகளை வாரத்தில் 7 நாள் இருக்கு இல்லையா மாற்றி சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஆத்திர அவசரத்தில் வேலைக்கு போகிறேன், எனக்கு பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உங்களோட உயிருக்கு யாரும் பொறுப்பேற்று கொள்ள முடியாது, பொறுப்பேற்று கொள்ள மாட்டார்கள். இது மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகளை எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இது மாதிரியான கிழங்குகளை ஹாஃப் பாயில்டில் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான சத்தை கொடுக்கும். வியட்நாம் மற்றும் சீனா போன்ற நாடுகளில் பார்க்குறதுக்கு 90-94 வயசு ஆட்களே அப்படி ஓடிட்டுருக்காங்க வேக வேகமாக. வியட்நாம் கண்ட்ரி நான் போனப்போ பார்க்குறேன், என்னதான்டா இவங்க இப்படி 90 வயசுன்றாங்க 100 வயசுன்றாங்க இப்படி ஓடிட்டுருக்காங்களே, இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களேன்னு கேட்கும்போது அவர்களுடைய எனர்ஜிக்கு காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அவர்களுடைய ஹாஃப் பாயில்டு மெத்தட். நீங்கள் ஹாஃப் பாயில்னா முட்டை எடுத்துக்க போறீங்க. அரை பதத்தில் வேக வைத்த உணவுப் பொருட்களுக்கு என்றைக்குமே சத்து என்பது உள்ளேயே இருக்கும். நீராவியில் வேக வைத்த பொருட்களும் சத்து என்பது உள்ளேயே இருக்கும். இதையெல்லாம் கடந்து நீங்க எந்த மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்நாக்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிட்டு டீ காஃபி அவாய்ட் பண்ணிருங்க. நீ டீ காஃபியில் சத்து என்பது கிடையாது, அது எனர்ஜெட்டிக்கான ஒரு பானமே கிடையாது. அதுக்கு பதிலாக சத்து மாவு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா கரிசலாங்கண்ணி டீன்னு சொல்லி கரிசலாங்கண்ணியவே பொடி பண்ணி சில பேர் கொடுத்துட்ருக்காங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து நீங்க டீயாசா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆவாரம் பூ டீ எடுத்துக்கலாம். அது டீயே கிடையாது, ஆவாரம் பூவை டீ மாதிரி மாற்றி எடுத்துக்கிறீங்க. வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டான அது வந்து ஒரு உயிர் கொல்லி. ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டினா கருப்பட்டி எடுத்துக்கலாம். சர்க்கரையை வெள்ளச்சர்க்கரையை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டும். அப்படியே அது ஒரு உயிர்கொல்லி, பரோட்டா நிச்சயமாக சாப்பிடவே கூடாது. இதையெல்லாம் கடந்து நவ தானியங்களை உங்களோட உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அரிசி இருக்கோ இல்லையோ சுண்டல், அது மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு இந்த மாதிரியான பொருட்களை அவிச்சு அரிசியே இல்லைனாலும் வெறும் தானியங்களாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் உடலில் உயிர் என்பது தங்கும், உயிராற்றல் என்பது அதிகரிக்கும். பொதுவாகவே மனிதர்கள் இப்படி சாப்பிடணும்னா சக்தியை நிலையமாக உடம்பை மாற்றக்கூடிய தவ யோகிகள் உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கணுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவங்களாம் கம்பல்சரி இப்படி சாப்பிட்டா மட்டும்தான். யோகிகளுக்குண்டான மெயினான மெத்தட் என்னென்னா உப்பு புளி காரம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உஷ்ணம் ஏறுவது தடுக்கப்படும், இல்லைனா அசுத்த உஷ்ணம் என்பது ஃபார்ம் ஆகும். இதை கடந்து நீங்க மெயினா எடுத்துக்கொள்ள வேண்டியது யோகிக் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. யோகிக் ஃபுட்னா என்ன? உப்பு புளி காரம் கம்மி செய்யப்பட்ட அரிசி இல்லாத மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ரா ஃபுட்டாக ஒரு பொருளை எடுக்கிறோம்னாவே பழங்களாகவோ காய்கறிகளாகவோ நம்ம ரா ஃபுட்டாக எடுக்கிறோம்னாவே எதெல்லாம் நமக்கு ஆற்றலை தருமோ எதெல்லாம் நமக்கு எனர்ஜியை தருமோ ரிசர்ச் பண்ணி பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டும். இது எதுவுமே முடியலைங்க எனக்கு, இவ்வளோ நான் தேடி எங்கெங்க கண்டுபிடிக்கிறது, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இப்போ நாங்களே கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி தேடி 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 கண்டுபிடித்தாலும் நல்ல உணவு என்பது கிடைப்பதில்லை என்பதற்காக சஞ்சீவினி அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம்.
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ லைசன்ஸு, ஐஎஸ்ஓ லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஹெச்ஏசிசி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி எல்லாமே எடுத்தாச்சு. ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கின ஒரு ஒரு பக்காவான ஒரு ப்ராடக்ட் இது. இது ப்ராடக்ட்னு சொல்கிறத விட சஞ்சீவினி என்பது காயகல்ப மருந்துனே எடுத்துக்கலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மூலிகைகளுக்கு மேலே சித்தர்களுடைய அருளாற்றலினால் வள்ளலார் சொன்ன மெத்தடில் அமிர்தம்னு சொல்கிறார் வள்ளலார். இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது டெய்லியும் காலையிலையோ இல்லை நைட்டோ இது எப்படி சாப்பிடணும் அப்படின்றது கீழே ஒரு நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இது மெயினாக என்ன பண்ணணும்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த சஞ்சீவினி உங்களது உடம்பில் உள்ள உயிராற்றலை டைரெக்டாக அதிகப்படுத்தும், ஸ்ட்ரைட்டாக போய் ரத்தத்தில் கலந்துரும். இப்போ வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் மூலிமா கொடுத்தா கூட இறைப்பைக்கு சென்று செரிமானமாகி அதுக்கப்புறம் அது உயிராற்றலாக மாறுறது கூட லேட்டாகும். சில பேருக்கு இன்றைக்கி இறைப்பையே அவுட்டு, குடிச்சு கெடுத்து வச்சுருக்கிறீங்க, கண்ட உணவு பொருளை சாப்பிட்டு கெடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக லிக்விட் ஃபார்ம்லேயே இதை வந்து தயார் பண்ணியாச்சு. ஸோ லிக்விட் ஃபார்மில் இதை எப்படி எடுத்துக்கணுன்ற அந்த மெத்தேடை தெரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடம்பில் உள்ள பல வியாதிகளை இதை குணப்படுத்துகிறது. மெயினாக வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வீசிங்கை க்யூர் பண்ணுது, எனர்ஜெட்டிக்காக இருக்க வைக்குது, உயிராற்றல்களை அதிகப்படுத்துது, பிளட் செல்ஸோட கவுண்டை வந்து அதிகப்படுத்துது, இன்னும் பல விஷயங்களை இது செய்கிறது. சித்தர்களின் அருளாற்றலினால் கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான் சஞ்சீவினி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மெத்தடையும் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த உயிராற்றல் என்பது அதிகரிக்கும். அதுபோக அது இல்லை என்றாலும் இதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் உயிராற்றல் தான் நமது ஜீவசக்தி. நமது ஜீவசக்தி அதிகமாகும் போது உடலில் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கும், உயர்ந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டான மைண்ட் இருக்கும், தெளிவு சிந்தனையும் அதிகப்படும். என்றைக்குமே மன தெளிவுன்றது ஒன்று வந்துருச்சுன்னா உலக தெளிவுன்றது வந்துடும். மனத்தெளிவே ஞான தெளிவையும் உங்களுக்கு கொடுத்து விடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. எந்த உணவை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதே உணவாக நீங்கள் மாறுகின்றீர்கள் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.